நவநாகரிகத்தின் ஆட்டம் அதிகம் ஆகையால் இனிமே பட்டணங்களுக்கு போவதில்லை என்று நடுவாந்திரத்தில் நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு கிராமங்களிலேயே இருந்து வந்தேன் ஆனால் பட்டணத்துக்காரர்கள் வரவேண்டும் வரவேண்டும் என்று ரொம்பவும் பிரீதியோடு வற்புறுத்தினார்கள் அப்போது அவர்களிடம் நம்முடைய பழைய வழிக்கு நீங்கள் கொஞ்சமாவது திரும்பினால்தான் வருவேன் உடனே அத்தியயனத்துக்கு திரும்பாவிட்டாலும் பரவாயில்லை அதற்காக ஏற்பட்ட வெளி அடையாளங்களையாவது வைத்துக் கொள்ளுங்கள் வேதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய தீவட்டிக்காரன் என்றால் அதற்கு சில அடையாளம் சொல்லியிருக்கிறது பியூன் என்றால் ஒரு டவாலி யூனிஃபார்ம் இருக்கிறதோ இல்லையோ அப்படித்தான் இவனுக்கும் சிகை குடுமி பஞ்சகச்சம் இவைகளை அடையாளமாகச் சொல்லியிருக்கிறது இவையெல்லாம் நான் ஒசத்தி என்று காட்டுகிற சுப்பீரியாரிட்டிக்கு அடையாளம் சிம்பல் இல்லை நான் சமஸ்த ஜன சமூகத்துக்கும் சேவகன் வேதத்தின் சேவகன் என்று தெரிவிக்கவே அவை இருக்கின்றன இந்த அடையாளங்களை நீங்கள் போட்டுக்கொண்டால்தான் நான் பட்டணத்துக்கு வருவேன் என்று நான் கிராக்கி செய்து வந்தேன் நான் கிராக்கி செய்தது பலிக்கவில்லை நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ள இஷ்டம் இல்லையோ அல்லது துணிச்சல் இல்லையோ ஆனால் என்னை வருந்தி வருந்தி கூப்பிடுவதும் நிற்கவில்லை கடைசியில் நாம் சொன்னதை செய்யாவிட்டாலும் கூட நம்மை இவர்கள் கூப்பிடுவது நிற்கவில்லை அதனால் இன்னமும் நம்மிடம் ஒரு பிரியம் அபிமானம் மரியாதை இருக்கிறது என்றுதான் அர்த்தம் சரி இவர்கள் ஆசைக்குத்தான் விட்டு கொடுத்து பட்டணத்துக்கு போகலாமே அங்கே போய் இவர்களுக்கு நடுவிலேயே உட்கார்ந்து கொண்டு நம் ஆசையை திரும்ப திரும்பச் சொல்லி ஏதாவது துளி பலிக்கிறதா என்று பார்ப்போமே மடம் என்று ஒரு ஸ்தாபனம் இன்ஸ்டிடியூஷன் இருப்பதே ஜனங்களின் தோஷங்களுக்கு நிவிற்த்தி சொல்லி அவர்களை தானே நமக்கு குறையாக தோன்றுவதை அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது தானே நம் கடமை என்று முடிவு பண்ணினேன் கிராக்கி பண்ணி கொண்டதை விட்டுவிட்டு கொண்டு மறுபடி பட்டணத்துக்கு போக ஆரம்பித்தேன் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷத்துடன் எனக்கு உபச்சாரம் பண்ணி பேட்டைக்கு பேட்டை கொட்டகை வீதி பவனி எல்லாம் செய்கிற போது அவர்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி தோஷங்களை சொல்லலாமா அவரவருக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் இப்போது லோகம் முழுவதும் இருக்கிற தத்தளிப்பில் ஒவ்வொருவனுக்கும் உள்ள கஷ்டங்களுக்கு எல்லையே இல்லை இதன் நடுவே கொஞ்சம் கஷ்டத்தை மறந்திருக்கலாம் என்று இங்கே வருகிறார்கள் அவர்களிடம் இது தப்பு அது தப்பு என்று சொல்லி மனசை புண்படுத்தலாமா அல்லது ஏதோ வந்தவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிற மாதிரியே பேச்சு கச்சேரி செய்துவிட்டு போய்விடலாமா அவர்கள் வாழ்க்கைக்கு சமூக க்ஷேமத்துக்கு நல்லதாக எதையும் சொல்லாமல் தற்காலிக சந்தோஷமாக கச்சேரி செய்வதென்றால் அதற்கென்றே சங்கீதக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் என்னை கச்சேரிக்கு கூப்பிட வேண்டாம் நான் பணத்துக்கு கச்சேரி செய்கிறேன் என்றால் அப்போதைக்கு சந்தோஷப்படுத்தி தான் போக வேண்டும் ஆனால் பணம் வாங்க நான் வரவில்லை மடத்துக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை அதிகமாக பணம் வந்தால் இன்னும் அதிகமாக சந்தர்ப்பனை சதசு என்று நடத்தி உடனே செலவாகித்தான் போகிறது எனவே இவ்வளவு பணம் இல்லாமலே கிராமங்களில் சுற்றி கொண்டு மடத்தை நடத்திவிடலாம் ஆனால் ஜனசமூகம் முழுவதற்கும் நல்லதை எடுத்துச் சொல்ல பிரயத்தனம் செய்ய வேண்டும் மடத்தின் குறிக்கோள் பர்பஸ் இதுதானே இப்படியெல்லாம் யோசித்து கடைசியில் கேட்பவர்கள் காரியத்தில் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அது அவர்கள் விஷயம் அவர்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி நம் கடமை அப்பா இது இதுகள் ஆத்மஸ்ரேயசுக்கும் லோகக்ஷேமத்துக்கும் நல்லது நீ இவற்றை செய்ய உன்னாலான பிரயத்னங்களை பண்ணி பாரப்பா என்று சொல்வதுதான் இவ்விஷயத்தை திரும்ப திரும்ப காதில் போடுவது தான் நம் டியூட்டி கடமை என்ற முடிவிற்கு வந்தேன் இப்படி வெறும் வாய் வார்த்தையாக சொல்லுவதற்கு மேல் நான் ஒன்றும் தண்டித்து சிக்ஷை பண்ண முடியாது எல்லாம் ஒன்றாகிவிட வேண்டும் என்கிற கட்சிகளில் கூட ஒழுக்க குறைவுக்கு நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்ஷன் என்று எடுத்து சிலரை தீண்டாதார் மாதிரி வெளியே தள்ளிவிடுகிறார்களே எக்ஸ்பெல் பண்ணிவிடுகிறார்களே அம்மாதிரி பிரட்டம் எக்ஸ் கம்யூனிகேட் பண்ண எனக்கு அதிகாரம் இல்லை அத்தனை அதிகாரம் ரைட் நான் கேட்கவும் இல்லை காதில் போடுவதுதான் என்னால் முடிந்தது நான் கேட்கிற ரைட் அதுதான் என்னால் முடிந்ததை செய்யாமல் இருக்கக்கூடாது என்றே வந்திருக்கிறேன் எங்கேயோ யாரோ ஒருத்தர் நான் சொல்வதை எடுத்துக்கொண்டு ஆரம்பித்து விட்டால் போதும் அதுவே தொளித்துளியாக வளர்ந்துவிடும் கொஞ்சம் கூட நியாயமில்லாத எல்லாம் பத்து பேர் கூப்பாட்டில் ஆரம்பித்து மகா பெரிசாக வளர்த்து விடவில்லையா நல்லதுக்கு இப்படி பத்து பத்து பேர் சேர்ந்தால் போதும் அப்படிப்பட்டவர்கள் கிடைப்பார்கள் என்று நம்பிக்கொண்டுதான் நானும் விடாமல் சொல்கிறேன் உங்களிடமெல்லாம் நான் ரொம்பவும் அதிருப்திப்படுத்துவதாக நினைத்து துக்கப்பட வேண்டாம்